ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ரிஜோ டெய்லரிங். என்னோடய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். என்னோடய சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நாம் இன்றைக்கு சிம்பிளாக லேஸ் நெக் வச்சு ஒரு நைட்டி வந்து எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் ரொம்பவே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து 3 மீட்டர் கிளாத் வந்து எடுத்துக்கோங்க, 3 மீட்டர் காட்டன் கிளாத் வந்து எடுத்துக்கோங்க. நைட்டிக்கு எடுத்துட்டு அதை வந்து இந்த மாதிரி கிளாத் வந்து ஃபுல்லாகவே சிங்கிளாக விரித்து போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு கிளாத் இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் 2 கரை பகுதி இருக்குது பார்த்தீங்களா, வெட்டு பகுதியில் 2 கரை பகுதியும் சேர்ந்து வர மாதிரி கிளாத்தை வந்து ஃபோல்டு பிடிக்கணும். ஃபோல்டு வந்து நம்ம பக்கம் பார்த்துருக்க மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் மேல் பக்கத்துலேருந்து கீழ் பக்கமாக இன்னொரு ஃபோல்டிங் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மேல் பக்கம் வந்து நமக்கு வந்து ஃபோல்டிங் வரணும், அதே மாதிரி நம்ம பக்கமும் ஃபோல்டிங் இருக்கணும். நம்மளோட ஆப்போசிட் சைடு வந்து இந்த மாதிரி 4 கிளாத் இருக்கணும். இந்த மாதிரி கிளாத்தை வந்து ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டாச்சு. கீழ்ப்பக்கம் வந்து வெட்டு பகுதி இருக்கும். இனி நம்ம வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி போட்டதுக்கப்புறம் இது வந்து டோட்டல் ஹைட் வந்து மார்க் பண்ணலாம். டோட்டல் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 53.5 இன்ச், அது கூட 2 இன்ச் ஸ்டிச்சிங்காக சேர்த்து 55.5 இன்ச் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை வந்து கீழ்ப்பக்கத்துலேருந்து மேல் பக்கமாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணியாச்சு. அதே மாதிரி ஃபுல்லாக கரெக்டாக கீழ்ப்பக்கத்துலேருந்து மேல் பக்கமாக 55.5 இன்ச் வர மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணியாச்சு. இதுக்கு கீழ்ப்பக்கம் அந்த லைன்லேருந்து கீழ்ப்பக்கம் தான் எல்லாமே நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து டோட்டல் விட்த் வந்து மார்க் பண்ணிக்கலாம். டோட்டல் விட்த் வந்து 10 இன்ச் கரெக்டான அளவு, அது கூட 1.5 இன்ச் ஸ்டிச்சிங்காக சேர்த்து 11.5 இன்ச் மார்க் பண்ணுறேன். 11.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து 11.5 இன்ச் டோட்டல் விட்த் வந்து மார்க் பண்ணிட்டோம். இந்த மாதிரி தான் நம்ம வந்து டோட்டல் விட்த் வந்து மார்க் பண்ணிக்கணும். இனி நம்ம வந்து நெக்கோட விட்த் வந்து மார்க் பண்ண போகிறோம். நெக்கோட விட்த் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2.5 இன்ச். இந்த 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் நெக் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணல, பேக் நெக் தான் மார்க் பண்ண போகிறோம். ஃப்ரண்டில் வந்து நம்ம வந்து லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து தனியாக தான் நம்ம வந்து நெக் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம். அதனால் நம்ம வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து கட் பண்ண வேண்டாம், பேக் நெக் மட்டும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். பேக் நெக்கோட ஹைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து 4.5 இன்ச் எடுத்துக்கலாம். 4.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி இந்த மாதிரி லைன் வந்து ட்ரா பண்ணிவிட்டு நெக்கோட மாடல் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நான் வந்து பேக் நெக்குக்கு வந்து ரவுண்ட் நெக் தான் மார்க் பண்ணுறேன். அந்த ரவுண்ட் நெக் வந்து மார்க் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் நெக் வந்து நம்ம வந்து தனியாக கட் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து விட்த் வந்து மார்க் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம நெக் போர்ஷன் ஃபுல்லாகவே முடிச்சாச்சு. இனி நம்ம வந்து ஷோல்டர் விட்த் வந்து மார்க் பண்ணலாம். ஷோல்டர் விட்த் வந்து பார்த்திங்க அப்படின்னா நைட்டிக்கு வந்து நம்ம வந்து 4 இன்ச் எடுத்துக்கலாம். 4 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்டிச்சிங்கோடு சேர்த்து தான் 4 இன்ச்சு. மார்க் பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து ஆம்கோல் அளவு வந்து மார்க் பண்ண போகிறோம். ஷோல்டர் அளவு வந்து மார்க் பண்ணதுக்கப்புறம் ஆம்கோல் அளவு, ஆம்கோல் அளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா 7.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாகவே கரெக்டாக 7.5 இன்ச் கரெக்டான அளவில் வரணும். அந்த அளவில் மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்ட்ரைட் லைன் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி டா மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்மளோட டோட்டல் விட்த் 11.5 இன்ச்சும் மார்க் பண்ணிக்கோங்க. இனி நம்ம வந்து கைக்குழி அளவு மார்க் பண்ண போகிறோம். கைக்குழி அளவு வந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணுவோம். மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக எடுத்துருந்தோம்ல அந்த 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்மளோட ஆம்கோல் அளவில் பாதி அளவு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 3 பாயிண்ட்டும் சேர்த்து நம்ம வந்து ட்ரா பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து ஆம்கோல் அளவு வந்து கரெக்டாக கிடைக்கும். அந்த கைக்குழி அளவு நம்ம வந்து மார்க் பண்ணுற அளவு கரெக்டாக கிடைக்கும். இனி நம்ம வந்து ஷோல்டர் சரி வந்து மார்க் பண்ணலாம். அதுக்கு ஒரு 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஷோல்டர் சரி வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து கீழ்ப்பக்கம் நம்மளோட உடம்பு சுற்றளவு தான் மார்க் பண்ணணும். அது உங்களுக்கு எந்த அளவில் நைட்டி வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் லூஸாக தான் போடுவீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இல்லை நான் கொஞ்சம் டைட்டாக கொஞ்சம் சுடிதார் போடுற மாதிரி போடுவேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இனி நம்ம வந்து கீழ்ப்பக்கம் வந்து கீழ்ப்பக்கத்துலேருந்து மேல் பக்கமாக 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. 1 இன்ச் இல்லைன்னா 1/2 இன்ச் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மார்க் பண்ணி இந்த மாதிரி கீழ்ப்பக்கம் வந்து லைட்டாக வளைச்சி ட்ரா பண்ணிக்கணும்.
நீங்கள் கண்டிப்பாக அந்த ஓரத்தில் ஹாஃப் இன்ச் இல்லைனா ஒரு இன்ச் மார்க் பண்ணி நீங்கள் வந்து லைட்டாக வளைச்சி வரைஞ்சிக்கணும். அப்போ தான் நம்ம வந்து நைட்டியோட ஓரம் வந்து ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இன்னமும் வந்து கீழ்ப்பக்கம் வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. இன்னமும் வந்து மேல் பக்கம் வந்து கட் பண்ணுறோம். நெக் போர்ஷன்லாம் பேக் நெக் மட்டும் கட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் நெக்கில் வந்து அந்த சென்டர் வந்து நாச் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மீதி எல்லாமே சேம் அளவு தான், பேக்குக்கும் ஃப்ரெண்டுக்கும் ஒரே அளவு தான். அதே அளவில் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணிக்கோங்க. உங்களோட உடம்பு சுற்றளவு வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து நைட்டி பார்ட் வந்து கட் பண்ணியாச்சு. இனி அதை அப்படியே ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இனி நம்ம வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ண போகிறோம். ஸ்லீவுக்கு வந்து நைட்டியில் வந்து கட் பண்ணதில் மீதி கிளாத் இருக்கோம்ல, மேல் பகுதியில் நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி தான் வச்சுருப்போம். அந்த பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஃபஸ்ட்டு கரெக்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு கீழ்ப்பக்கம் வந்து மொத்த சுற்றளவு எவ்வளோன்னா 11 இன்ச் எடுத்துக்கோங்க. ஸ்லீவில் வந்து கீழ்ப்பக்கம் மொத்த சுற்றளவு வந்து 11 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து ஸ்லீவோட டோட்டல் ஹைட் வந்து மார்க் பண்ண போகிறோம். ஸ்லீவோட டோட்டல் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 6.5 இன்ச் எடுத்துக்கலாம். 5 இன்ச் வந்து கரெக்டான அளவு வரும். அது கூடலாம் 1 இன்ச் அதாவது 1.5 இன்ச் எக்ஸ்ட்ராவாக சேர்த்து நம்ம வந்து 6.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து இதோட ஆப்போசிட் சைடில் வந்து ஒரு 3 இன்ச் கம்மி பண்ணி மார்க் பண்ணணும். அப்போ நமக்கு வந்து 3.5 இன்ச் வரும். 6.5 இன்ச்லேருந்து 3 இன்ச் கம்மி பண்ணோன்னா 3.5 இன்ச் வரும். அந்த 3.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி ட்ரா பண்ணியாச்சு. இனி ரெண்டு பாயிண்டும் சேர்த்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணிவிட்டு இதோட சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம வந்து சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணாலுமே அதே அளவில் தான் நம்ம வந்து மார்க் பண்ணி கட் பண்ணணும் அப்படின்னு இல்லை. அதாவது சென்டர் பாயிண்ட்டோட தான் நம்ம வந்து கீழ்ப்பக்கம் போய் மார்க் பண்ணி கட் பண்ணணும் அப்படின்னு இல்லை. நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வந்தாலும் பிரச்சனை இல்லை. நமக்கு ப்ளவுஸு சுடிதாருக்கெல்லாம் தான் அந்த கரெக்டாக அந்த சென்ட்ரோடி போய் நம்ம வந்து கட் பண்ணணும். நைட்டிக்கெல்லாம் அந்த பாயிண்டோடி தான் போய் கட் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லை. கரெக்டாக அந்த ஸ்லீவ் பேட்டர்ன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. அதோட ஸ்லீவோட சென்டர் வந்து நாச் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் பார்ட் வந்து கட் பண்ணிட்டோம். இதில் வந்து ஃப்ரெண்ட் வந்து நம்ம வந்து கம்மி பண்ணி கட் பண்ணணும் அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம வந்து நம்மளோட நைட்டி கிளாத்தில் வந்து ஃபுல்லாக நம்மளோட நைட்டி கிளாத்து ஸ்லீவும் கட் பண்ணிட்டோம். எக்ஸஸாக இருக்கக்கூடிய கிளாத்தும் எடுத்து வச்சுக்கோங்க, நமக்கு வந்து தேவைப்படும். இப்போ நம்ம வந்து கட்டிங் ஃபுல்லாகவே முடித்தாச்சு. நம்ம வந்து ஸ்டிச்சிங் பார்க்க போகிறோம். ஸ்டிச்சிங்கில் வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து லேஸ் வச்சு எப்படி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்ட்டு ரொம்பவே டீட்டெயிலாக ப்ரீவியஸ் வீடியோவில் நான் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். அதோட லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இனி நம்ம வந்து பேக் நெக் வந்து ஸ்டிச்சிங் வந்து கொடுக்க போகிறோம். பேக் நெக் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கிராஸ் பீஸ் வந்து எடுத்துக்கலாம். நம்மளோட நைட்டி கிளாத்லேயே கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட விட்த் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 1.5 இன்ச் அளவில் வந்து எடுத்துக்கலாம். இந்த கிராஸ் பீஸோட விட்த் வந்து 1.5 இன்ச் அளவு வர மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்ல பக்கம் ரெண்டுமே சேர்ந்து வரணும். அந்த மாதிரி கிராஸ் பீஸை வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நமக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ லென்த்துக்கும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் நெக் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். இனி நம்ம வந்து கரெக்டாக நல்ல பக்கம் வந்து வெளிப்பக்கமாக வர்ற மாதிரி நம்மளோட கிராஸ் பீஸை வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம நைட்டியோட நல்ல பக்கமாக வச்சுக்கோங்க. நெக் போர்ஷனில் நல்ல பக்கமாக வச்சுட்டு இனி நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து கொடுக்க போகிறோம். ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கிளாத் விட்டு ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துக்கலாம். கரெக்டாக நெக் போர்ஷனில் வந்து கரெக்டாக வச்சு ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துக்கோங்க. ஸ்டிச் பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து உள் பக்கமாக லைட்டாக கட் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம வந்து நெக் வந்து மடித்து ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக நமக்கு வந்து நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும். இந்த மாதிரி லைட்டாக கிளாத் வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த கிராஸ் பீஸை மட்டும் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அந்த கிராஸ் பீஸ்க்கு மேலே ஓரத்தில் ஒரு ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம வந்து கிராஸ் பீஸ் வந்து உள் பக்கமாக ஃபோல்ட் பண்ணும்போது நமக்கு நெக்கில் வந்து நீட்டான ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி கிராஸ் பீஸை வந்து இந்த மாதிரி உள் பக்கமாக மடித்து ஸ்டிச் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃப்ரண்ட் பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. நைட்டியோட ஃப்ரண்ட் பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நைட்டியோட ஃப்ரெண்டும் பேக்கும் நல்ல பக்கம் ரெண்டும் சேர்ந்து வரணும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்மளோட கிராஸ் பீஸ் இருக்குல்ல அது வந்து
ஃப்ரண்ட் பீஸ் நைட்டிக்கு மேல் பக்கமாக வரணும். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு அரை இன்ச் அளவுக்கு மேல் பக்கம், நம்ம ஸ்டிச்சிங்காக எவ்வளோ கிளாத் விட்டுருப்போமோ அந்த அளவுக்கு ஸ்டிச்சிங் கொடுத்துக்கோங்க. டபுள் ஸ்டிச்சிங் கொடுத்துக்கோங்க. கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இன்னும் வந்து நல்ல பக்கமாக எடுக்கும்போது பாருங்கள், அந்த கிராஸ் பீஸ் வந்து அப்படியே கிளாத்தோட பின் பக்கமாக போயிடும். நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும் நமக்கு ஷோல்டரில். இதே மாதிரி தான் இன்னொரு பக்கமும் கரெக்டாக ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே சேர்த்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃப்ரண்ட் பீஸ்க்கு மேலே அந்த கிராஸ் பீஸ் வரணும். அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதே மாதிரியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. எடுத்துட்டு அந்த கிராஸ் பீஸ் வந்து அப்படியே உள் பக்கமாக போகிற மாதிரி நம்ம வந்து மடிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும் நெக் போர்ஷனில். ஸ்டிச் பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து பேக் சைடில் அந்த கிராஸ் பீஸ் வந்து உள் பக்கமாக மடித்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு ஷோல்டர்லேருந்தே பேக் சைட் கிளாத்துக்கு மேலே வந்து ஸ்டிச்சிங் போடுற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக் போர்ஷனில் வந்து கிராஸ் பீஸை உள் பக்கமாக மடித்து விட்டுட்டு ஒரு கால் இன்ச் அளவுக்கு கிளாத் விட்டு இந்த மாதிரி ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துக்கோங்க. அப்போ நம்ம வந்து ஷோல்டரும் ஸ்டிச் பண்ணிட்டோம், பேக் சைடும் நம்ம வந்து நீட்டாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இனி நம்ம வந்து ஸ்லீவ் வந்து எடுத்துக்கலாம். ஸ்லீவில் வந்து ஒரு ஸ்லீவ் மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கீழ்ப்பக்கம் வந்து ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு மடிச்சுக்கோங்க. உங்களுக்கு கீழ்ப்பக்கம் வந்து உங்களுக்கு ஸ்லீவ் வந்து எவ்வளோ கட்டையாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு ஒரு இன்ச் இல்லைனா ஒரு முக்கால் இன்ச் அளவுக்கு கீழ்ப்பக்கம் வந்து ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஒரு இன்ச் அளவுக்கு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு ஒரு ஸ்லீவு. அதே மாதிரி இன்னொரு பக்கம் ஸ்லீவும் கீழ்ப்பக்கம் வந்து ஒன் இன்ச் அளவுக்கு ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ரெண்டு ஸ்லீவ்லையுமே கீழ்ப்பக்கம் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இனி நம்ம வந்து ரெண்டு ஸ்லீவுமே நம்மளோட நைட்டி கிளாத்தில் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மளோட நைட்டி கிளாத் எடுத்துகிட்டு நம்ம ஷோல்டர் ஜாயினிங் சென்டர் பாயிண்ட்டும் நம்மளோட ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல அதுவும் கரெக்டாக ஜாயின் ஆகணும். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இனி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். எப்போவுமே ஸ்லீவ் வந்து நீங்கள் வந்து சென்டர்லேருந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும். பிகினர்ஸ்க்கு இந்த மாதிரி சென்டர்லேருந்தே ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் வந்து ஒரு பக்கம் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இதே மாதிரி இன்னொரு பக்கமும் ஸ்லீவ் வந்து கரெக்டாக இந்த ஷோல்டர் ஜாயினிங்கோட சென்டரில் வர மாதிரி அந்த ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட் வரமே வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் வந்து அழகாக ஸ்டிச் பண்ணிட்டோம். இனி நம்ம வந்து ஓரம் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கு கரெக்டாக ஓரம் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இனி நம்ம வந்து ஓரம் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து ஓரம் வந்து எந்த அளவுக்கு பிடிச்சி ஸ்டிச் பண்ணணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துக்கோங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி கீழ் பக்கம் வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிட்டோம். அதே மாதிரி இன்னொரு பக்கம் ஓரம், ஒரு பக்கம் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். இனி நம்ம வந்து இன்னொரு பக்கம் ஓரமே அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டிச் பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்டிச்சிங் வந்து போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் உங்களோட உடம்பு சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பிடிச்சி இல்லை லூஸாக அந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து கீழ்ப்பக்கம் வந்து மடித்து ஸ்டிச் பண்ண போகிறோம். கீழ்ப்பக்கம் வந்து ஹைட் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. உங்களோட ஹைட்டுக்கு நீங்கள் நைட்டி வந்து ஓரம் வந்து ஸ்டிச் பண்ண அப்புறம் நீங்கள் வந்து உங்கள் ஹைட்டுக்கு வந்து கரெக்டாக எவ்வளோ வந்து கீழ்ப்பக்கம் ஃபோல்ட் பண்ணும் அப்படின்ட்டு வச்சு பாருங்கள். வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு கீழ்ப்பக்கம் வந்து உங்களுக்கு வந்து ஃபோல்ட் பண்ணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கீழ்ப்பக்கம் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துக்கலாம். கொஞ்சம் ஹைட்டாக வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஷார்ட்டாக போதும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கீழ்ப்பக்கம் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டபுள் ஃபோல்டிங் கொடுத்து ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துக்கோங்க. நான் வந்து கீழ்ப்பக்கம் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து நைட்டி வந்து ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். ரொம்பவே நீட்டாக ஸ்டிச் பண்ணியாச்சு. நெக் போர்ஷனில் வந்து நம்ம வந்து லேஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அதோட வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நம்ம நெக் போர்ஷன் எப்படி ரொம்பவே நீட்டாக ஸ்டிச் பண்ணுறது அப்படின்ட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்மளோட நைட்டி வந்து ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த வீடியோ வந்து பிகினர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள்.